யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாருங்க நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் என்னுடைய பிரதான ஜெபங்களில் ஒன்று இந்த சபைக்கு வருகிற எல்லாரும் தனியாக வந்து போகிறதல்ல ஒட்டுமொத்த குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும் நானும் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதத்தில் யோசுவா தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டதல்ல தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறதை பார்க்கலாம் இப்படி வாழ்ந்த ஒரு சில தான் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் மாத்திரம் ஆண்டவர் பக்கத்தில் திரும்பவில்லை அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆண்டவர் பக்கமாய் அவர்கள் ஆதாயப்படுத்தி விட்டார்கள் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சபைக்கு நீங்க மாத்திரம் வந்திருக்கலாம் உங்க பிள்ளை வராம இருக்கலாம் உங்க பிள்ளை வந்திருக்கலாம் ஒருவேளை நீங்க வராம இருந்திருக்கலாம் எப்படி வந்திருந்தாலும் இந்த நாட்களில் ஒரு பிரதானமான ஜபம் நீங்களும் முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே புதிய பாட்டிலே ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் தேவ பக்தி உள்ள குடும்பத்துக்கு நேராக வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம் அப்போ சிலருக்கு எழுதின நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இத்தாலியா பட்டாளம் பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய ஆகிய என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் புதிய பாட்டில் ஒரு மனிதன் தான் மாத்திரமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையும் தன்னுடைய உற்றார் உறவினரையும் தன் நண்பர்களையும் எல்லாரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பின ஒரு மனிதனைத்தான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் பிரியப்படுகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த மனிதன் யார் என்றால் ஒரு பட்டாளத்தில் வேலை செய்கிறவன் நூறு பேருக்கு இவன் அதிபதி ஒருவர் ரெண்டு பேர் அல்ல இன்னைக்கு நம்ம ஒரு ரெண்டு வேலைக்காரங்க வச்சவங்க இல்லை ஒரு பத்து வேலைக்காரங்க வச்சாலே பெரியாள் என்று நினைக்கிறோம் ஆனால் மனிதன் இருக்கிற பதவி என்றால் நூறு பேர் இவனுடைய வார்த்தைக்கு போ என்றால் போவார்கள் உட்கார் என்றால் உட்கார்வார்கள் இப்படி அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதனை குறித்து தான் வேதம் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறது இந்த மனிதன் யாரென்றால் அந்த நாட்களிலே புரஜாதியால் இல்லை அன்றைக்கு யூதர்கள் தான் அன்றைக்கு பெரிதான இடத்தை பிடித்தார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் யார்னா புற ஜாதியார் யூதர்கள் கிடையாது புற ஜாதியில் வேதத்தில் முதல் முதலாக குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் இந்த கொர்ணலைவு எல்லாம் சொல்லுங்க அவருடைய பேர் என்ன கொர்ணலைவு இந்த கொர்ணலைவு தான் புதிய பாட்டிலே புற ஜாதியில் முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் கவனிங்கள் அவனை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் அவன் தேவ பக்தி உள்ளவன் அவன் தேவனுக்கு பயந்தவன் மிகுந்த தர்மங்களை செய்தவன் நான்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தானா யாரு யாரு கொர்ணலை யாரு அவரு நூற்றுக்கு அதிபதி வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி என்ன செய்து கொண்டிருந்தா இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாஸ்டர் வேலை பாஸ்டர் ஒரே பாஸ்டர் இந்த மாதிரி வேலை நூற்றுக்கு அதிபதி நான் என்ன வச்சு யோசிச்சேன் ஆண்டவரை இன்னைக்கு ஊழியம் அதிகமாயிருச்சு இன்னைக்கு யாராலும் சந்திக்கிறோம் அங்க போறோம் இங்க போறோம் சில நேரத்துல ஜெபிக்க பல காரணத்தை எக்ஸ்கியூஸ் உங்ககிட்ட சொல்ற ஆனா வேதத்துல நூறு பேருக்கு அதிபதியா இருக்கிற ஒரு மனுஷனால தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடியும்னா ஏன் ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியாது ஐ கேன் ப்ரே வித் த லாட் வித் அவுட் கண்டினியூஸ்லி தொடர்ந்து ஏன் என்னால் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ளவன் கர்த்தருக்கு பயந்தான் தர்மங்களை மிகுந்த செய்தார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார் அவனை குறித்து இன்னொரு சாட்சியை பாருங்கள் இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த மனிதனை குறித்த சாட்சியை பாருங்கள் சேர்ந்து வாசிக்கலாம் இருபத்தி இரண்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்ணலையும் கவனிங்க ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திற்கான அஸ்திபாரம் எதுவாய் இருக்க முடியும் என்றால் அந்த குடும்பம் சாட்சி பெற்ற குடும்பமாய் இருக்க வேண்டும் இந்த கொர்நிலைவு குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால் யூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் இந்த யூதர்கள் ஒரு நாள் தங்களை தாண்டி மற்றவர்களை அவர்கள் பெரிதாய் நினைப்பது கிடையாது அவங்க மற்றவங்களை பார்க்கும் போது புறஜாதி இன்னைக்கு நீங்களே நானும் புறஜாதி நம்ம யூதர்கள் கிடையாது ஆண்டவர் உங்களை என்னை நேசிச்சதுனால எல்லாரைப் போல ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார் ஆனால் யூதர்களுக்கு தான் முதல்ல அந்த இடம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த யூதர்கள் மற்றவர்களை நாய் என்று சொல்கிறவர்கள் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஒரு நாள் மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த கொர்ணலையு யூதர்கள் மத்தியிலும் சாட்சி பெற்றிருந்தான் என்ன பெற்றிருந்தான் சாட்சி பெற்றிருந்தான் வட விட்னஸ் இட் இஸ் என்ன ஒரு பெரிதான காரியம் பாருங்கள் அப்போ இன்னைக்கு இன்றைக்கு ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திற்கான அஸ்திபாரம் எதுவென்றால் அந்த குடும்பம் சாட்சி பெற்ற குடும்பமாய் இருக்க வேண்டும் சாட்சி உள்ள குடும்பமாய் இருக்கிறது தான் கிறிஸ்தவத்திற்கான அஸ்திபாரமாய் பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நம்மை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் இன்னைக்கு உங்களை என்னையும் குறித்து வீட்டில் என்ன சாட்சி கொடுக்குறாங்க உங்களை என்னையும் குறித்து சமுதாயத்தில் என்ன சாட்சி கொடுக்குறாங்க விட்னஸ் தேவனை பிரியப்படுத்துகிற சாட்சியை புறஜாதி எனக்கு ஒரு ஆச்சரியத்தை எது ஏற்படுத்துகிறது என்றால் இந்த மனிதன் பக்திக்குள்ள ஆண்டவருக்கு பயப்படுகிற மற்றவங்களுக்கு தர்ம செய்கிறதுல எப்பொழுது இடைவிடாம ஜெபிக்கிறான் நீதிமான் என்று சாட்சி பெற்றிருக்கிறான் என்றால் இவருக்கு சத்தியம் சொன்ன மனிதன் எந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்லி இருந்தால் இந்த மனிதன் ஆண்டவருக்குள் இவ்வளவு வைராக்கியமாய் நடத்தப்பட்டிருப்பான் அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையில் எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு சாட்சியை பெற்றிருப்பார் எத்தனை வருஷம் ஆண்டு சமூகத்திலிருந்து வேத வசனத்தை வார வாரம் கேட்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்முடைய சாட்சி தேவனை பிரியப்படுத்துகிறது நம்மை குறித்து மனிதர்கள் என்ன சாட்சி சொல்கிறார்கள் எனக்கு அன்பான பிரியமான தேவஜனமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்க சாட்சியில் கட்டப்பட்ட வாழ்க்கை எஸ் ஆஃப் விட்னஸ் இஃப் யூ லூஸ் யோ விட்னஸ் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை ஒரு நாளும் பிரியப்படுத்தார் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார் குரநிலை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி இவன் எனக்கு பயப்படுகிறவன் இவன் எனக்கு பக்தி உள்ளவன் எல்லாருக்கும் தர்மம் செய்கிறவன் என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி தேவனே அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு ஒருவேளை இன்னைக்கு சாட்சி சரியில்லைனா ஆண்டவற்றை கேட்கணும் ஆண்டவரை என் சாட்சியை மாற்றுவதற்கு நான்

பூமியின் கடைசி கடைசிபரியந்த எனக்கு எல்லாம் இருப்பீர்கள் சொல்லுங்க எப்படி இருப்பீங்களா சாட்சிகளாய் இன்னைக்கு பரிசுத்தாவீங்க கிட்ட வரும்போது நீ நாலு பிசாசை ஓட்டுவ நாலு பேர் சொகம் அடைவாங்க இல்ல நீ எங்கெல்லாம் போறியே அற்புதம் நடக்கும் இதை ஆண்டவர் சொல்லல நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சாட்சி உள்ளவர்களாக இருப்பீங்க ஏ ஃபேமிலி ஏ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஷட் பீ ஏ டெஸ்டிமோனி ஃபேமிலி ஒரு சாட்சியின் குடும்பமா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும்

இல்ல தேவன் முதலாவது நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறா ஒருவேளை சாட்சி உங்கள் மனதை உறுத்துவதை போல் இருக்கும் என்றால் உங்க மனதை காயப்படுத்துவதை போல் இருக்கும் என்றால் ஆண்டு ஜபிக்கும் போது ஜபிக்கணும் என் மாற்றுங்க மாற்றவர என் சூழ்நிலை பேர மாற்றுங்க ஆண்டு இதுவரை நான் சாட்சியற்ற வாழ்க்கையா இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த கொர்நிலையு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்பொழுது எனக்கு அந்த பலனை தாங்க ஆண்டு நான் சாட்சி உள்ளவனாயிருப்பேன் ஆமேன் ஆமேன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நல்ல பக்தி உள்ள தேவ குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு அடையாளம் வேற எதுவும் இல்லைங்க சாட்சி மாத்திரமே அந்த சாட்சியை பெற்றான் இன்றைக்கு என் ஜபங்களில் ஒரு பிரதான ஜபம் இந்த சபைக்கு வருகிற எல்லாரும் எல்லா குடும்பமும் அவர்கள் தேவனுக்கென்று சமுதாயத்தில் குடும்பத்தில் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் இந்த சாட்சி இங்கு பெற்றால் தான் அங்கு போய் நிற்கும்போது உண்மையும் மூத்தம் மூழ்கிய காரணே கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய் நீ உள்ளே பிரவேசி என்கிற வார்த்தை நீங்கள் கேட்க முடியும் இந்த இல்லை என்றால் அங்க போய் நிற்கும் போது இந்த வாழ்க்கை இதோட முடிந்து போறது எப்படி வேண்டாம் வாழு என்ன வேணா செய் இது அல்ல வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சியின் வாழ்க்கை வாசிக்கலாம் தொடர்ந்து மூன்றாவது வசனத்தை கீழே வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் என்று அழைக்கவும் பிரத்யட்சமா என்ன செய்தானாம் எல்லாம் சொல்லுங்க என்ன எதை கண்டான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு தரிசனானா என்ன சொப்பனா என்ன தரிசனனா என்ன சிம்பிளா சொல்றேன் தூங்கும்போது பார்க்கறது சொப்பனோ போது வர்றது தரிசனம் ஆச்சரியமாக இருக்கேன் எப்படி தூங்கும்போது நீங்கள் பார்க்கறது எல்லாமே சொப்பனோ போது நீங்கள் பெற்றுக்கொள்வது தரிசனம் இன்னைக்கு அனைவருக்கு இது ஒரு குழப்பமாகவே இருக்குது ஜபம் எது தரிசனம் எது இன்னைக்கு ஒருவேளை நைட்டு நல்லா தூங்கிட்டு எனக்கு ஒரு கருப்பாக உருவம் தெரியுது அந்த பக்கம் போன அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இது தரிசனம் கிடையாது தரிசனம் என்பது உங்க முழங்காலில் போது தேவனோடு பேசும்பொழுது தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும் சொப்பனம் உங்களை பயப்படுத்தும் சொப்பனோ உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாது தரிசனம் உங்களை தேவன் பக்கமாய் திருப்போம் கர்த்த பிரத்யேட்சமாய் குர்நிலைவுக்கு தரிசனமானார் அந்த மனித சாட்சியுள்ள மனித இடைவிடாமல் ஜெவம் பண்ணினா ஒரு தேவ தூதன் அவனுக்கு தரிசனமானா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சாட்சியைப் பற்றி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் என்றால் நமக்கு அவர் தரிசனம் ஆவார் என்று பார்க்கணும் நான்காம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் அவன் உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக நல்ல அந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் கவனியுங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் என்ன செய்ததா அப்ப கவனிங்க இன்னைக்கு நீங்க செய்யற ஜபமோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களே இதுவும் எங்க போய் சேருது என்றால் எங்க போய் சேருது சொல்லுங்க எங்க போய் சேருது இல்லையே சரி தேவனுக்கே எங்க போய் சேருது என்றால் தேவனுடைய சமூகத்திற்கு போய் பரலோகத்துக்கு போய் சேரு இன்னைக்கு ஜபத்தின் மேல உங்கள் நம்பிக்கை இல்லாத இருந்தாலும் உங்க இருதயம் திறக்கப்படட்டும் உங்க ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படட்டும் உங்க ஜபம் எங்க போய் சேர்கிறது என்றால் பரலோகத்தை போய் சென்றடைகிறது இன்னைக்கு நிறைய பேர் ஜபிக்கிறாங்க ஆனா தர்மம் என்ன செய்யறது இல்ல சொல்லுங்களேன் ஜபிப்பாங்க ஆனா வாழ்க்கையில யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க எச்சிக்கையோட தப்பா வேற சொல்லிட்டேன் பாரு நான் சொல்ல நீங்க சொல்றீங்க ஒரு அறுத்த கைக்கு என்ன செய்ய வைக்க மாட்டாங்களா கிளீனாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே ஒரு டயலாக் கூடாமல் தெரிஞ்சிருக்க பாருங்க இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் பல கிளிஸவங்க இருக்கிறாங்க ஒன்று ஜபிப்பாங்க எல்லாம் ஜபிப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு உதவினா ஒன்று கூட செய்ய மாட்டாங்க ஆனால் சிலர் செய்வாங்க உதவியே செய்வாங்க ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க பார் கரெக்டாக தெரிஞ்சுக்கிது உதவியே செய்வாங்க யார் கேட்டாலும் எதை வேண்டாம் எடுத்து கொடுப்பாங்க வாழ்க்கையில் ஜெபம் இருக்காது இட் சுட் பி அ பேலன்ஸ்டு லைஃப் நீங்கள் உதவியும் செய்யணும் முதலாவது நீங்க ஜபத்தை என்ன செய்யணும் செய்யணும் அது தேவ சமூகத்தில் போய் எட்டுது இந்த சிறியவனில் இவருக்கு உதவி செய்யறீங்கன்னா யாருக்கு செய்ய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கே செய்றீங்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே குரனலையோ தன் வாழ்க்கையில் தர்மத்தையோ செய்தார் அதற்கு முன்பதாக வாழ்க்கையில் ஜபம் செய்தான் என்று பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் இன்னைக்கு நீங்க நிச்சயமா மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் தருவார் யார் என்றால் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாய் உதவி செய்வார்கள் உதவுகிறவர்கள் ஜெபிப்பார்கள் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து கீழே ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இப்போ தரிசனத்தில் வந்து தேவதூதன் சொல்றார் இப்படி பேதரூன்ற ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இருப்பான் அந்த மனுஷனை கூப்பிட்டு உன் வீட்டில் ஒரு கூட்டத்தை நடத்துன்னு சொல்லி தேவதூதன் குறநிலைவுக்கு சொல்றார் இப்ப குறநிலையும் நூற்றுக்கு அதிபதி தான் கீழே இருக்கிற ரெண்டு பேரை கூப்பிட்டு எப்பா பேதரூன்னு பேர் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற அவர் எந்த பட்டணத்தில் இருக்கிறார்னு போய் நீங்க கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம் இப்ப பேதுரு அதே நேரத்தில் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஒன்பதாவது வசனம் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறி நான் பத்தாம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து போதும் வானம் என்ன செய்ததா இப்ப பேதுரு இவருடைய சீனுக்கு உள்ள வராங்க இந்த பகுதியில் அவர் பேதுருவை பற்றி ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் பேதுரு ஆறாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ண மேல் வீட்டு அறைக்கு என்ன செய்யறான அப்ப ஜபத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கிறாரு இன்னொன்னு ஜபத்துக்குன்னு ஒரு இடத்த என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்களேன் ஜபத்துக்குன்னு ஒரு நேரமும் ஒதுக்கி இருக்கிறாரு ஜபத்துக்குன்னு ஒரு இடத்தையும் ஒதுக்கி இருக்கிறார் அப்ப பேதருடைய வாழ்க்கையில ஒரு ஜெபிக்கிற மனிதனாவும் இருந்தா ஜபத்திற்கு போவதற்கு ஒரு இடத்தையும் அவன் வைத்திருந்தான் இன்னைக்கு அதே பேதுரு நடந்து போகும்பொழுதெல்லாம் மறித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள் வியாதிஸ்தர்கள் சொஸ்தப்பட்டார்கள் தன் வாழ்க்கையில் ஜெபத்தை எவ்வளோ மையப்படுத்தினால் அவன் பொழுதெல்லாம் அற்புதம் நடந்திருக்கும் பாருங்க கீழே சொல்லப்பட்டிருக்கு அவன் மிகுந்த பசியா இருந்தானா ஆனால் எங்கே போய் என்ன செய்தானா பசியா பொழுது நம்மெல்லாம் எங்கே போவோம் பசியா இருந்தா ஆயிடுச்சா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் பத்தா பதினஞ்சா இப்படி கேட்காம பாருங்க அவர்களுக்கான ஒரு இடத்திற்கு போய் அவன் ஜெபிக்க சென்றானா இன்னைக்கு உங்களுக்குன்னு ஜெபத்திற்கு ஒரு நேரம் இருக்கா அதுக்குன்னு இடத்த வைத்திருக்கிறீங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு பக்தி உள்ள குடும்பமாய் மாற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஜபம் நேரோன்னு ஒரு நேரம் இருக்கணும் அதுக்கு ஜபத்திற்குன்னு ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் ஒரு ரூமாக இருக்கலாம் அந்த ரூமில் கூட நீங்கள் முடங்கால் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி இருக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரமும் இல்லை ஜபத்துக்குன்னு ஒரு இடத்தையும் அவர்கள் ஒதுக்குவதில்லை இப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு ஒரு பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு கீப் ஏ செப்பரேட் டைம் அண்ட் அ செப்பரேட் பிளேஸ் ஃபார் ப்ரேயர் ஜபத்திற்கு என்று ஒதுக்கணுங்க இன்னைக்கு நான் சொன்ன எத்தனையோ கோடி ரூபாயை போய் பேங்க்ல போட்டு அது முதலீடு என்று சொல்வதை காட்டிலும் இன்னைக்கு உங்க குடும்பம் ஜபத்தில் முதலீடு செய்யணும் அதுதான் நித்தியத்திற்கு உங்களை நடத்தி செல்லும் உங்க சந்ததி ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தி செல்லும் பிரியமான தேவஜனமே ஆறாம் மணி நேரத்தில் அன்றைக்கு ஜபத்திற்கு போனானா தன்னுடைய வாழ்க்கையில் அதற்கென்று ஒரு இடம் வைத்திருந்தான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா அன்றுவர் என் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு நான் ஒதுக்கி வைப்பேன் எதற்கென்றால் ஜபத்திற்கு இன்னைக்கு பலர் நேரத்தை வச்சிருக்கிறாங்க ஏழுலேருந்து இருந்து ஏழரைலேருந்து எட்டு எட்டுலேருந்து எட்டரை எட்டு எட்டிலிருந்து அதுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து இருந்து பத்துலேருந்து பத்தரை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு வா என்ன செய்யல அந்த நேரத்தை பாருங்கள் எப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ அதிகமாக இந்த மாதிரியான காரியத்திற்கு ஒதுக்குறீங்களோ நீங்கள் அதை முடிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அந்த சமாதானம் இருக்காது இன்னைக்கு என்னெல்லாம் அங்கே நடக்குதோ அதே காரியம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு எந்த குடும்பம் ஜபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்தை ஆண்டவர் அதை பார்க்கிறார் சிலர் குடும்பத்தில் கூடி பேசுறதுக்கு நேரம் இருக்கு நல்லா எல்லாருமே என்ன செய்யறாங்க குறிப்பா உட்கார்ந்து பேசுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஏற்படுத்துறாங்க ஆனா எது பக்தி உள்ள குடும்பமா மாறும்னா எந்த குடும்பம் அது ஜபத்துக்கென்று உட்கார்கிறதோ எந்த மனிதன் ஜபத்துக்கென்று நேரத்தை வைத்திருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தான் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பார்ப்பான் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு கவிதை சொல்லப்பட்டிருந்தது இஃப் யூ ஒன்லி ப்ரே வென் ட்ரபுள் யூ ஆர் இன் ட்ரபுள் நீங்க ஆபத்து காலத்தில் எப்பொழுதுமே ஆபத்து உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்குமா நல்லா கவனிங்க இட்ஸ் வெரி ஷாக்கிங் இஃப் யூ ஒன்லி ப்ரே வென் ட்ரபுள் யூ ஆர் இன் ட்ரபுள் நீங்க எப்ப ஆபத்துன்ற நேரத்தில் மொத்தம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களோ உங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆபத்து தான் சொல்ற இன்னைக்கு செபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும் போன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தோற்று போயிட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டு வர என் வாழ்க்கையில் செபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவேன் செபத்துக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குவேன் இன்னைக்கு வீட்டில் எவ்வளோ பெரிய வீடு எல்லா ரூமும் இருக்கு ஆனால் ஜெபிக்க ஆண்டவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி ஜெபிக்க முடியலனா ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக உங்க குடும்பம்லாம் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கத்திரப்படி மாற்றுவார் கீழே வாசிக்கலாம் வாசிக்கலாம் அடுத்ததாக பதினைந்தாம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது தேவன் நீ தீட்டாக என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு கவனிங்கள் இதற்குள்ள நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க நான் சுருக்கமாக அந்த பகுதியை சொல்கிறேன் இப்ப ஒரு ஜெபிக்க மேல வீட்டுக்கு அறையில் மேல ஏறி ஜெபத்துக்கெண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி பேதரும் மேல போயிட்டார் இப்போ வானம் திறந்திருக்கு வானம் திறந்ததுல இருந்து ஒரு போர்வையில் பல மாம்சத்தை வைத்திருக்கிறார்கள் மாம்சம் எல்லா எல்லா மிருகத்தின் மாம்சமும் அதில் இருக்கு ஒரு யூதன் ஒரு ஜூவிஷ் மேன் அவனுக்கு எதது சாப்பிட வேண்டும் எதது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருந்தது லேவியர் பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதனால இது பேதரு ஒரு யூதன் அவன் ஆண்டவற்ற சொல்றான் ஆண்டவரே இந்த மாம்சம்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே இதெல்லாம் தீட்டானது என் வாழ்க்கையில் அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லும்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு சுத்தம் பண்ணினத நீ என்ன செய்யாத அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ என்ன செய்யாத தீட்டாக என்னாத யாரை தெரியுமா சொன்னார் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு யூதன் புரஜாதி வீட்டுக்கு போகவே மாட்டாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்லா கவனிங்க இன்னைக்கு உள்ள காலம் மாறிவிட்டது ஆனால் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்க சொல்லுங்களேன் எத்தனை பேர் அப்படி வந்து சாப்பிட்ருக்காங்க இது வரைக்கும் இல்லை நீங்க அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு நாள் போயிருக்கிறீங்க அதோடு நிறுத்திக்கோ இதுதான் அங்கே கை கால் கழுவி அதோட பேச்சு பேசுவாங்க அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே போக முடியாது அன்னைக்கு அதே போல் ஒரு உயர்ந்த இடத்துல தான் யூதர்கள் இருந்தாங்க புரஜாதி கிட்ட மற்ற ஜாதி கிட்ட பேசக்கூட மாட்டாங்க நீங்கள் சமரியா ஸ்திரீ கிட்ட ஏசு சொல்லும்பொழுது சொல்லுவா அந்த ஸ்திரீ சொல்லுவாங்க நீங்கள் யூதனு நான் யார் சமரிய பொண்ணு நீங்களும் நானும் பேசலாமா நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா இப்படி பேசுகிற வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்கலாம்

நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றார் போது போதும் இப்போ அங்க போய் சொல்லிட்டாரு பேதுரு ஆண்டவரை விட்ட விளக்கிட்ட உடனே யாரப்பா தேடுறீங்க நான் தான்ப்பா அது நீங்க தேடுற ஆளு உங்க கூட வரேன்ப்பா என்ன கூட்டிட்டு போங்க ஒரு யூதன் மற்றவர்களிடத்துல ஒரு நாளும் சம்பந்தம் வைத்து கொள்வதிலே அவர்களோடு போவது கிடையாது அந்த நாட்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு மாம்சத்தெல்லாம் காமிச்சு அவனுக்கு விளக்கிட்டாரு இப்போ பேதிரு அவர்களோடு போகிறார் ஆனால் இப்போ பேதுரு போயிட்டு இருக்கும்போது அங்க நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் மறுநாளிலே பிரவேசித்தார்கள் தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக யாருக்காக சொல்லுங்க யாருக்காக காத்திருக்கிறான் யார கூப்பிட்டான் சொல்லுங்களேன் அவங்க சொந்தக்காரங்களையும் நம்ம எதுக்கு சொந்தக்காரங்களையும் விசேஷித்த நண்பர்களையும் கூப்பிடுறோம் சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஜெபத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்க ஆமேன் ஆண்டவரே ஆவிக்குரிய சபை எத்தனை பேர் நம்ம இந்த நாட்களில மற்றவங்கள இப்படிப்பட்ட நேரத்துக்கு கூப்பிடுறோமா நல்ல ஃபங்க்ஷன் கொண்டாட்டம் சாப்பாடு டான்ஸ் இப்படின்னா எல்லாரும் என்ன செய்யறோம் கூப்பிடுறோம் ஆனா குரநிலையூ என்கிற ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் கத்தர் பக்கமா அவன் குடும்பத்தை திருப்பணும்ன்ற வாஞ்சையில என்ன செய்தான் என்றால் உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிடுறான் வாங்க என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்புறம் அவங்க நண்பர்கள் விசேஷத்த நண்பர்கள் இவனை போல இருந்த உயர் அதிகாரிகள் எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் எதற்காக ஆண்டுபுடைய வார்த்தையை கேட்பதற்காக எதற்காக ஜபத்திற்காக நாம் பெற்ற இந்த ரட்சிப்ப இந்த என் கூட இருக்கிறவங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு வேதத்தில் முதல் முதல்ல வீட்டு கூட்டம் நடந்தது கொர்நலைவின் வீட்டில் என்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் மொத முதல்ல ஜெப கூட்டம் நடந்தது கொர்நலையுடைய வீட்டில் புறஜாதி வேற ஏதோ ஒரு ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட முதல் நபர் கொர்நலையோ இவனுக்கு ஒரே ஒரு வாஞ்ச நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கூடாது என் உற்றார் உறவினர் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இன்னைக்கு அதுக்காக உங்கள் வீட்டை திறந்து தர முடியுமா ஆறு மாசத்துக்கு ஒருக்காவது என் குடும்பத்தில் ஒரு ஜெபம் நடக்கட்டும் போதகுறேன் இல்லை பிரதர் இல்ல என் குடும்பத்தில் ஒரு ஜெபம் நடக்கட்டும்னு உங்க வீட்டை இன்னைக்கு திறந்து தர முடியுமா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு வரை எல்லா காரியத்திலும் தோற்று போயிருப்பீங்கண்ணா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆறு மாதத்துக்கு ஒர்க் என் குடும்பத்தில் என் வீட்டில் ஜபத்தை நடத்துவதற்கு உங்கள் வீட்டை திறந்து தருவேன் என்று சொல்லி இந்த தீர்மானம் நான் சொல்கிறேன் எந்த குடும்பத்தில் ஜபம் எல்லாம் கூடி எடுக்கிறாங்களோ அந்த வீட்டிலிருந்து நேரடியாக பரலோகம் அந்த வீட்டுக்காக திறந்திருக்கிறது இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு வீடுகள் இல்லை இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் கேர்சல் பராமரிப்புக்குள்ள நான் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் மூடி ஒன்னும் இல்லாம இருக்கிறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டு இந்த வார்த்தையின் மூலமாய் பேசுவார் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க மாசத்துக்கு ஒருக்கா என் குடும்பத்துல ஒரு ஜெபத்து என்று நான் வீட்டை திறந்து தருவேன் என் குடும்பத்துல நீங்க எல்லாம் வந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை உங்க வீட்டை திறந்து தாங்க எந்த குடும்பத்துல ஜெபம் இருக்கோ அந்த குடும்பத்துல பெரிதான ஆசிர்வாதத்தை பார்ப்பீங்க நீங்க மாத்திரம்ல உங்களுக்கு தெரிந்தவங்களை உள்ள கொண்டு வரலாம் உங்க உற்சாரம் உள்ள கொண்டு வரலாம் இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு நீங்க மாத்திர பரலோகத்துக்கு போயிட்டு உங்க கூட இருந்தவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா நரகத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா என் கூட நல்லா பர்த்டே என்ன செய்த செலிப்ரேட் பண்ண கல்யாணத்துல எல்லாம் இருந்த ஒரு வார்த்தை ஒரு நாளாவது ஜப்ப கூட்டத்துக்கு ஜப்ப கூட்டத்துக்கு கூப்டியா கூப்டியா நீ நல்லா மற்ற எல்லாத்துக்கும் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜப்ப கூட்டத்திற்கு கூப்பிட்டா வர மாட்டா யாரும் வரமாட்டாங்க பிரதர் ஒருத்தரும் வரமாட்டாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க முதல்ல ஜெபிச்சு கூப்பிட்டு பாருங்க அவங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கரெக்டாக ஆண்டவர் அன்றைக்கு செப்பக்கூட்டத்தில் அற்புதத்தை செய்வார் இன்றைக்கி வருடத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை என் வீட்டில் ஒரு ஜெபம் எடுக்கணுன்ற ஒரு வாஞ்சை இருக்குண்ணா நான் சொல்கிறேன் அதை போல ஒரு பெரிதான பொக்கிஷம் இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது எந்த குடும்பத்தில் ஜெபம் நடக்குதோ அங்கே அக்கினி மதில்கள் எரிந்து கொண்டே இருக்கும் என் தேவனுடைய பிரசனை அங்கே இருந்து கொண்டே இருக்கும் அந்த குடும்பமா இருக்கும் அதுதான் தேவ பக்தி உள்ள குடும்பம் பிரியமான இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உங்க வீட்டு ஆண்டவருக்கு முதல் மனிதன் தேவனுடைய சமூகத்தில் அங்கு அவனுடைய வீட்டை அவன் திறந்து தந்தான் என்று பார்க்கிறோம் இங்க கீழே வாசிக்கலாம் முப்பத்தி நான்காம் வசனம் வாசிக்கலாம் நேரமில்லை சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கும் போது நாற்பத்தி மூன்றாம் வசனம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசி எல்லாரும் அவரை குறித்து இன்னைக்கு இப்ப அந்த வீட்டில் குடும்ப ஜபம் ஆரம்பிச்சிருச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எழும்பி நின்று சொல்கிறாரு சொல்றாரு அவருடைய சாட்சியும் சொல்றாரு எப்படி அவர் இங்க வந்தாரு ஆண்டவர் என்ன மாம்சத்தெல்லாம் எல்லாம் காமிச்சாரு எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு சொல்றார் தேவன் எப்படிப்பட்டவரா பட்சப்பாதம் உள்ளவர் அல்ல என்னவா என்னவா தேவன் எல்லாம் சொல்லுங்க பட்சப்பாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்கிறார் சுப்பிரமணி என்று சொல்கிற ஒரு இரட்டை கொலையை செய்த ஒரு மனிதன் சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்படுகிறான் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டவன் ரெண்டு கொலையை செய்தான்னு உள்ளே தள்ளிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் அங்கே போகிறவங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது அந்த நேரத்தில் இந்த சுப்பிரமணி அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை அவனுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் பக்கமாக கொஞ்சம் திரும்ப ஆரம்பித்தான் போய் அந்த சுவிசேஷம் சொல்லவங்க கிட்டே கேட்டா ஐயா எனக்கு ஒரு வேதாமத்தை கொடுங்க நான் வாசிக்கணும்னு சொன்னான் அந்த சுவிசேஷம் சொன்னவரும் அவர்கிட்ட இருக்கிற வேதாகமத்தை எடுத்து கொடுத்தார் அந்த வேதாகமத்தை வாங்கின சுப்பிரமணி சிறைச்சாலையில் உட்காந்து காலையில் எப்போ வெளிச்ச வருமோ உட்காந்து அந்த வேதத்தை வாசித்துக்கிட்டே இருந்தார் நடந்த சம்பவம் வாசிக்க 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 அந்த சுப்பிரமணி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார் ரெண்டு கொலை செஞ்சிட்டோமேன்னு துக்கத்தோடு உள்ளே வந்தான் ஆனால் வசனத்தை வாசிக்க வாசிக்க கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது ஒரு பேப்பர் எடுத்து அவனுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருதோ எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்து அந்த ஜெயிலே உட்காந்துருப்பான் அந்த சுவிசேஷம் சொல்றவங்க ஓடி வந்த உடனே இவர் சத்தம் போட்டு இங்க வாங்க இங்க வாங்க நான் நிறைய கேள்வி வச்சிருக்கிறேன் எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லி அந்த கேள்வி அவங்க கிட்ட கொடுத்து எல்லாவற்றையும் விடையை பெற்றுக்கொள்வார் இப்படி நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிதாக வளர்ந்துட்டார் இப்போ சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு மிஷினரி அளவுக்கு மாறிட்டார் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆண்டவரை குறித்து சொல்றார் இந்த நேரத்தில் தான் தீர்ப்பு வருது என்ன தீர்ப்புனா சுப்பிரமணிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று சொல்லி இதை கேட்ட சுப்பிரமணி அவங்க மனைவி மிகவும் வேதனைப்பட்டாங்க ஐயோ என் கணவருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்களே எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் என்று சொல்லி அப்போ தான் ஒருத்தர் கேள்விப்படுறாங்க மரண தண்டனையை கருணை மனு அடிப்படையில் நம்ம வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றலான்னு சொல்லி தான் வீட்டை தான் நிலத்தை தான் பிள்ளைகிட்ட இருக்கிற கழுத்தில் இருக்கிற செயின் அவங்க தாலி செயின் எல்லாவற்றையும் போய் விற்று அந்த பட்டணத்திலே இருக்கிற வக்கீல் கிட்ட போய் எல்லா பணத்தையும் கொடுத்து சொன்னாங்க என் கணவர் மறித்தார்ன்றதை காட்டிலும் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் உயிரோடு தான் என்கிட்ட சந்தோஷம் நிலத்தை வித்த எல்லாவற்றையும் வித்து கொண்டு வந்திருக்கிறேன் எப்படியாவது என் கணவரை கருணை மனு அடிப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி இந்த வக்கீலும் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வாதாட ஆரம்பிச்சாங்க வாதாடி ஒரு நாள் தீர்ப்பு வர ஆரம்பிச்சு தீர்ப்பு அன்னைக்கு சொல்லணும் சுப்பிரமணியை சங்கிலி போட்டு கொண்டு வராங்க பலத்தை பாதுகாப்போட கூண்டில் ஏற்றியாச்சு அங்கே நீதிபதி உட்கார்ந்துருக்கிறார் வாதாடின வக்கீல் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்போது நீதிபதி தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம் என்னன்னா சுப்பிரமணிக்கு மரண தண்டனையிலிருந்து நாங்கள் ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறோம் என்று சொல்லி ஏன்னா வாதாடினது சிறந்த வக்கீலு பேசி திறமையால் எல்லாத்தையும் முடிச்சு முடிஞ்சு போச்சு இப்போது நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் நேரடியாக சுப்பிரமணி சொன்னாரா நான் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கேன் அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னார் உடனே அந்த நீதிபதி கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தாங்க லெட்டரை திறந்து வாசிக்கும்பொழுது நீதிபதிக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன லெட்டரில் இப்படி எழுதியிருக்கிற நீ உன் சுய உணர்வோடு தான் எழுதியிருக்கிறியா உன் சொந்த மூளைனால் தான் எழுதியிருக்கிறியா இல்லை வேற யாராவது உன்னை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி எழுதியிருக்கிறியான்னு சொன்னாங்களா சுப்பிரமணி சொன்னாரா இல்லை நான் என் முழு சுய நினைவோடு எழுதியிருக்கிறேன் அப்படி என்ன எழுதியிருந்தார் தெரியுமா நான் ரெண்டு கொலை அஞ்சு கொலை செஞ்சேன்னு ரெண்டு செஞ்சேன் அந்த அஞ்சு கொலையில எப்படி எப்படிலாம் கொலை செஞ்சேன் அந்த ஆயுதத்தை எங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கிறேன் என்று சொன்னார் இதை கேட்ட நீதிபதி அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியில் உரைந்தாங்க அவர் சொன்னாரா என்ன சுப்பிரமணி இது நான் வேதத்தை வாசித்தேன் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ இறக்கத்தை பெறுவான் என்று சொல்லி வேதத்தை வாஸ்த என் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டாரு நீங்க மன்னிக்கிறீங்களோ இல்லையோ பாவத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் எழுதி வைத்து விட்டேன் என்று சொன்னார் இப்போ தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இப்போ தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த நீதிபதி எழுதினார் மறிக்கும் வரை இவன் தூக்கிலே தொங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு எழுதி பேனாவை அவர்கள் முறித்து விட்டார்கள் தீர்ப்பு எழுதியாச்சு சொல்லி எழும்பி போகும்பொழுது நீதிபதி சொன்னார் அந்த சுப்பிரமணிய என்னுடைய ரூமுக்கு வர சொல்லுங்க என்று சொன்னார் இப்போ சுப்பிரமணி அவருடைய ரூமுக்கு நேராக நீதிபதி ரூமுக்கு அழைத்து கொண்டு போறாங்க சங்கிலியோட அங்க போன உடனே அந்த நீதிபதி கேட்கிறார் என்னப்பா நீ சொன்ன என்னப்பா இப்படி செய்துட்டியே நீதிபதி சொல்லும்பொழுது சொன்னாரா நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் தப்பு செய்யல தப்பு செய்யலன்னு தான் என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க நீ செய்திருக்கிற காரியம் என்னப்பா இப்படி செய்திருக்கிறேன் சொன்னாராம் அதே நீதிபதி நான் புத்த மதத்தை தழுவுற நான் வாழ்க்கையில வரும்பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை இன்னைக்கு நான் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாராம் அந்த நேரத்துல சுப்பிரமணி ஒன்றும் பேசாம வெளியில வரும்போது வீட்டில இருந்து அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் அவனுடைய சட்டையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிக்கிறாங்க துரோகி நீ இருக்கிறதுக்கு என் கிட்ட ஒரு முந்திய சொல்லிருக்கலாமே நீ இப்படியெல்லாம் செய்திருப்பேன்னு சொல்லியிருக்கலாமே கழுத்துல இருந்த சாதா கடுகளவு நகையை வரைக்கும் எல்லாத்தையும் நான் கொண்டு போய் வச்சு உன் உயிரை எப்படியாவது காப்பாத்திடலான்னு நான் முயற்சி பண்ணும்பொழுது நீ இப்படி செய்துட்டிய துரோகி துரோகி என்று சொல்லி அந்த மூணு பேரும் அவரை உளுக்க ஆரம்பிச்சாங்களா உழுக்கி உழுக்கி அதே இடத்துல அவங்க மூன்று பேரும் ரெண்டு மகள்களோ சுப்பிரமணியம் மனைவியும் மயங்கி அந்த இடத்துல விழுந்துட்டாங்க இந்த நேரத்தில் சுப்பிரமணி எல்லாரும் பார்க்கிற நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ள இயேசு இருக்கிறார் அதே மாற்றம் அவங்களுக்குள்ள இயேசு வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து போயிட்டார் நாள் குறிக்கப்பட்டது தூக்கத்தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாள் வருகிறது இந்த நாளில் சுப்பிரமணியிடம் கேட்குறாங்க சுப்பிரமணி உனக்கு என்னப்பா கடைசி ஆசை ரெண்டே ரெண்டு ஆசை தான்யா எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொன்னார் என்ன ஆசை நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டை இன்னைக்கு நீங்க என்னை யார் ரட்சிப்புகளை நடத்தினாங்களோ அந்த பாட்டை கொண்டு போய் நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க ரெண்டாவது ஆசை நீங்க எல்லாரும் இருக்கணும் பத்து நிமிஷம் நான் பேச போறேன் பத்து நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் சொன்னார் யாரெல்லாம்ப்பா உட்காரணும் ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் வரணும் என்று சொன்னார் எல்லாரும் அந்த நாள் வந்தது அடுத்த நாள் தூக்கு ரெண்டு நாட்களுக்குள்ள நிறைவேற்ற போறாங்க கடைசி ஆசை நேரத்தில் எழுமி நின்று சுப்பிரமணி பேச ஆரம்பித்தார் வேதத்திலிருந்து பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று வார்த்தையை சொல்லி நிறைவா சொன்னாரா இன்னைக்கு நான் இங்கிருந்து போகிறேன் ஆனால் ஒன்று எனக்கு பரலோக நிச்சயத்தோடு நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன் என்று சொன்னார் அவர் எழுதியிருக்கிற பாட்டு பாமாலை கீர்த்தனையில நீங்கள் பார்க்கலாம் சிஎஸ்ஐ புத்தகங்களிலே நேசிக்கிறார் ஏசு நேசிக்கிறார் என்று சொல்லி அது இன்னொரு ஆங்கில பேரில் அவர் வெளியில் வந்திருக்கு ஆனால் சுப்பிரமணி எழுதின பாடல் அது ஏசு நேசிக்கிறார் என்று சொல்லி இப்போ சொல்லி இவர் ஜெபித்து ஆமேன்னு முடிக்கவும் அங்கிருந்த எத்தனையோ பேர் தம் வாழ்க்கையை அன்றைக்கு ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க அன்றைக்கு அந்த ஜெயிலில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களா இப்படியும் ஒரு இயேசு இருக்கிறாரா இப்படியும் ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அந்த சுப்பிரமணியின் சாட்சியை கேட்டு அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் சுப்பிரமணி வாழ்க்கை முடிந்து போனது ஆனால் யாருக்கெல்லாம் அந்த சுவிசேஷத்தை விதைத்தாரோ அத்தனை பேரும் இன்றைக்கும் ஆண்டவர்களை நிலைத்திற்கு ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறார் மாத்திரம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நித்திய வாழ்வை என் தேவன் தருகிறார் இந்த காலை நேரத்தில் உங்க குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமா மாறுமா இந்த சுப்பிரமணி மறித்த பின்பு அவருடைய குடும்பமும் தேவன் பக்கமாய் திரும்பினது ஆண்டவர் அந்த குடும்பத்தையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொண்டார் தேவசனமே இன்னைக்கு உங்க குடும்பம் அப்படி தேவனுக்குள்ள பக்தி உள்ள குடும்பமாய் மாறுமா யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு அவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள் நாற்பத்தி நான்காம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வார்த்தைகளை பேதும் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் எல்லாம் சொல்லுங்க யார் இறங்கினா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரா இறங்கினார் ஒரு மனித குறநிலையும் என்கிற மனித எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும் வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரும் இயேசுவை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு உள்ள கூப்பிட்டு வந்தாரு ஆனா வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் பரிசுத்தாவியானவர் என்ன செய்தாராம் இறங்கினாரா இன்னைக்கு அந்த தாகம் இருக்கா இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளும் இதே பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன போலவே ஒரு பக்தி உள்ள சந்ததியா மாறணும் வாஞ்சை இருக்கா எத்தனை நாள் உங்க பிள்ளைகளுக்காக ஜபித்தீங்க பிள்ளைகளே உங்க அப்பா ரட்சிக்கப்பட எத்தனை நாள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தீங்க ஒரு குரநிலைவுக்கு இருந்த வாஞ்சை தான் மாத்திரம் அல்ல தன் குடும்பத்தார் அத்தனை பேரும் தேவ பக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த மனிதன் எடுத்த அந்த ஒரு முயற்சி தன் வாழ்க்கையில் எல்லாரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி விட்டார் இன்னைக்கு அதை நீங்க செய்வீங்கன்னா உங்க வீட்டை ஒரு நாள் செபத்துக்கு திறந்து தருவீங்கன்னா அன்னைக்கு சொல்ற சாதாரண வார்த்தை அல்ல அந்த வார்த்தை யார் யார் வருகிறார்களோ அவங்க இருதயத்தில் ஒரு விதையாக விழோ ஆண்டவர் அதை மரமாக மாற்றுவார் கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்ல கடைசி வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம் எல்லாரும் வாசிக்கலாம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கத்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டா பாருங்க ஒரு மனிதனுடைய வாஞ்ச எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா அவன் மாத்திரம் பரிசு தாவியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல அன்றைக்கு அவர்கள் என்னவும் பெற்றுக் கொண்டார்களாம் ஞானஸ்தானமும் அவர்கள் எடுத்து விட்டார்களா பாருங்க முழு குடும்பமும் ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பமாய் மாறினது யாரால இன்னைக்கு அந்த குரநிலை என்கிற பேர்ல நீங்க அந்த முயற்சி எடுப்பீங்களா உங்க வீட்டு ஆண்டவருக்கு என்று திறந்து கொடுப்பீங்களா நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டுவற்றை ஜெபிப்பீங்களா அதுக்கென்று ஒரு தனி நேரத்தை ஏற்படுத்தி வைப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சுப்பிரமணி அவர் மாத்திரம் அல்ல தம் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதை சொன்னார் இயேசுவின் பக்கமாய் அநேகர் திருப்பப்பட்டார்கள் நீங்க மாத்திரம் அல்ல இந்த சிலுவையை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர் பக்கமாய் முடியுமா உங்கள உலகத்தை பார்க்காதீங்க இந்த நிரந்தரமானது அல்ல அழிந்து உங்களை என்னை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறார் எதற்காக இந்த உலகத்திலே மறித்து போவதற்காக அல்ல நீங்களும் நானும் அவரை பரலோகத்துல நித்தியத்துல சந்திப்பதற்காக இந்த கொர்நிலையு என்கிற ஒரு மனிதன் உயர்ந்த பதவியில் இருந்தா

பின் போக தூ நின் பின்னோக்கேனா 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 பின்னோக்கேன உலகமென் பின்பே சிலுவாயன் முந்தே உலகமென் பின் உலகமென் பின் மே வீட்டார்மோவென்றால் எல்லாரும் சொல்வோம் நானும் வீட்டார்மோவென்றால் கத்தனையே சேவிப்போம் சொல்லுவோமா கத்தனையே சேவிப்போம் ஹாலை இது உங்கள் மாஞ்சியா இருக்கும் என்றால் இந்த வருடத்தின் முடிவு பகுதியில நீங்க ஆண்டவருக்கு என்று அநேகரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல சாட்சி சொல்ல முடியும்